ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். அர்ச்சனை பரவாயில்லன்னு படுது. கொஞ்சம் நல்லா பேசுகிறாங்க, அதுவும் இல்லாமல் எல்லாமே அவங்கள டார்கெட் பண்ணுறாங்க. அவங்க கொஞ்சம் ரொம்ப ஓவராக அழுகுறாங்க, அதனால எனக்கு அர்ச்சனா பிடிச்சிருக்கு. எனக்கு அர்ச்சனா தான் ஃபர்ஸ்ட்டுமா, செகண்டு தினேஷ். ரெண்டு பேரும் அவங்க பேசுகிற சாமர்த்தியமும் பிடிக்கும். இவ்வளோ துன்புறுத்துனா இவ்வளோ கோபம் வரும் அர்ச்சனாவுக்கு, அதனால அர்ச்சனா தான் ஃபர்ஸ்ட்டு வரணுமா. விசித்ரா மேம் நல்லா பண்ணுறாங்க அர்ச்சனா. இல்லை அவங்க எல்லாத்தையுமே டைரக்டாகவே தட்டி கேட்குறாங்களா, கேட்கக்கூடாத விஷயத்தில் அமைதியாக ஆயிடுறாங்க, நல்லா விளையாடுறாங்க, அதனால விசித்ரா மேம். புல் சுரேஷ் பிடிக்கும். அவர் அவர் எந்த இதுவும் இல்லாமல் அவர் தான் உண்டு தான் வேலை உண்டு, ஸோ அந்த மாதிரி அவர் அந்த மாதிரி ஜாலியாக பண்ணிட்டுருப்பாரு. இந்த சீசன் புல் சுரேஷ் ஃபன்னாக இருக்கும், பார்க்கும்போது கண்டென்ட் இருக்கும், ஜாலியாக இருக்கும். அவ்வளோதான் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா வந்து அவளை வந்து ரொம்ப வந்து டென்ஷன் ஏற்றுறாங்க. அவள் வந்து பேசுறது கரெக்டாக இருக்கு, ஆனால் அது வந்து மற்றவங்களுக்கு டென்ஷனாக படுது அங்கே இருக்கிறவங்களுக்கு. ஆனால் வந்து அவள் பேச்சு கரெக்டாக பேசுகிறா, எனக்கு அவ்வளோதான் ரொம்ப பிடிக்கும். அர்ச்சனாவை தான் அர்ச்சனா அடுத்த ஓவியம் மாதிரி உண்மையாக இருக்காங்க, நல்லா விளாடுறாங்க. யாரையும் பிடிக்கல, யாரையும் பிடிக்கவும் இல்லை. ஸோ அது தெரியல எப்படி சொல்கிறதுன்ட்டு. மேபி நம்ம ஓகே, இவங்க இந்த அளவுக்கு இவ்வளோ பார்த்த வரைக்கும் அவங்க அவங்களா இருக்காங்கன்னா சரவண விக்ரம்னு சொல்லலாம். பாவம் அவர் வராரு இருக்காரு, அவர் பாட்டு இருக்காரு. பட் நேற்று நைட் எபிசோடில் ஐ வாஸ் கிரைங், அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா சும்மா அவரே வந்து அப்படி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, ரொம்ப பாவமாக ஆயிடுச்சு. அது ரொம்ப தப்பு ஆக்சுவலி, அது வெளியே சில பேருக்கு நடக்குது, அது உள்ளேயும் இருக்கும் போது அது ரொம்ப கஷ்டம்தான். பிடிக்கலன்னா மாயா, அவங்க கொஞ்சம் வேற யாரோ டார்கெட் பண்ணி கொஞ்சம் புறணி பேசுகிற மாதிரி இருந்துச்சு. இந்த விசித்ரா அர்ச்சனாலாம் கொஞ்சம் டார்கெட் பண்ணுற மாதிரி. அவங்கள அர்ச்சனா பொறுத்தவரையும் அவங்க வந்ததில் அவங்க ஏன்னா வைல்ட் கார்டு என்ட்ரி இல்லையா, ஸோ அவங்க வந்ததுலேருந்து கரெக்டாக தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பட் இவங்களாம் தான் சொல்றது அவங்கள இது பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. டிஆரும் இல்லை, எல்லாமே நல்லா தான் விளையாடுறாங்க. மணியும் நல்லா தான் விளையாடுறாரு. அம்மா மாயா பூர்ணிமா எல்லாமே நல்லா தான். கம்பேரிசனில் எனக்கு ஜோவிகாவை பிடிக்கும் அவ்வளோ. மாயாவை பிடிக்காது, பூர்ணிமாவை பிடிக்காது, ஜோவிகா பிடிக்காது, அந்த விஷ்ணுவை பிடிக்காது, இவங்கெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஆமாம், அவங்கெல்லாம் எனக்கு பிடிக்காது. இல்லை கொஞ்சம் ஓவராக அட்வான்டேஜ் எடுத்து பேசுகிறாரோ எல்லாரையுமே, இவங்களையும் கூடமே கொஞ்சம் ஓவராக பேசுகிற மாதிரி இருக்கு. அதனால தினேஷ் இப்போ இருக்குது மாயா பூர்ணிமா விஷ்ணு, மூணு பேரும் பிடிக்கவே செய்யும். அது வேண்டுமென்றே சண்டை போடுது, ரொம்ப இது சொல்ல முடியாத சொல்லம்மா. அது விளையாட பிடிக்காது, பிடிக்கவே செய்யும். பிடிக்கலாம்லாம் சொல்ல மாட்டேன், எல்லாரும் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி விளையாடுறாங்க. இந்த வாரம் எனக்கு பூர்ணிமாவாக தான் இருக்கணும், பட் பூர்ணிமா எப்படியும் அவங்க அனுப்ப மாட்டாங்க, அது ரெகுலர், அது டிஃபால்ட்டு. அதனால ஆப்வியஸ்லி சரவண விக்ரமாக இருக்கலாம் இருந்தாருன்னா. ஸோ ஐம் நாட் ஷுர். விக்ரம் போயின்னு நான் நினைக்கிறேன், விக்ரம் போயின்னாலும் எனக்கு தோணுது. ஆமாம், தினேஷ் அவரும் வந்து கோவப்படுறாரு, ரொம்ப கோபமாக பேசுகிறாரு அவர். அவர் கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தினா நல்லாயிருக்கும். அவர் தான் போகணும்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுகிட்டு இருக்கிறாரு அவர். நான் சொல்கிறேன், ஆனால் அவங்க போவாங்களான்னு எனக்கு தெரியாது. மேபி பூர்ணிமா அந்த மாதிரி, ஜோவிகா. எனக்கு கேட்டால் மாயா போனால் நல்லாயிருக்கும், பிகாஸ் அவங்க தான் கொஞ்சம் நிறையா இதில் இன்வால்வ் ஆகிறாங்க, அன்வான்டாக இன்வால்வ் ஆகிறாங்கன்னு தோணும். மற்றபடி எல்லாமே ஜோவிகா தான் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, மக்கள் ஓட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது, ஸோ அதனால் ஜோவிகா போவாங்க. ஜோவிகா போக மாட்டான்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா அவங்க கரெக்டாக பண்ணுறாங்க, அவங்க கேமை வந்து அவங்க கரெக்டாக பேசுகிறாங்க, கரெக்டாக பண்ணுறாங்கன்னா. ஒன்று ஜோவிகா வந்து கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்திக்கணும், ரொம்ப ஆசை பேசுகிறாங்க. அவங்க வந்து கொஞ்சம் பொறுமையாக பேசுனா கொஞ்சம் நல்லா இருக்கும், கோவப்படாமல் பேசுனா நல்லா இருக்கும். அவங்களும் ரொம்ப பாவங்க, அவங்க நல்லா தான் இருந்தாங்க, சடனாக நேற்று திடீர்னு கொஞ்சம் நானும் இருக்கேன் அப்படின்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க போகிறதுக்கு சான்சஸ் இல்லை, ஏன்னா எப்பவுமே அவங்க நாமினேட் ஆவாங்க, அப்புறம் சேவ் ஆகிடுவாங்க. அதனால எனக்கு விக்ரம் போயிடுவார்னு தோணுது. இல்லை, ஜோவிகா வந்து அந்த ஃப்ரீ டாஸ்கில் வனிதா கூப்பிடுறதுக்காக ஜோவிகா வச்சிருப்பாங்க. சுமார் தான், அப்படி ஒன்றும் பெருமாதமாக இல்லை.
நிக்சனோட கேப்டன்சி வந்து அவர் ஸ்டார்டிங்லேருந்து சொன்னார் ரொம்ப ஸ்ட்ரிட்டு ஸ்ட்ரிட்டு ஸ்ட்ரிட்டுன்னு. அவர் கொஞ்சம் பயாஸ்டாக தான் இருக்கார், அவர் அவராக இருக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணுறாரு, பட் முடியல, அங்கங்கே அந்த குரூப்குள்ளே போயிடுறாரு. ஆஸ் யூஷுவல் ரவினாவும் மணியும் சொல்கிற மாதிரி குரூப் குரூப் தான் அவங்க. இல்லை அவர் எல்லாத்தையும் நல்லா தான் ஹேண்டில் பண்ணாருன்னு நினைக்கிறேன். என்ன ஒன்று, அவர் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணணுன்ற மாதிரி இருந்துச்சு. கேப்டன்ஷிப்பான இது அவர் சரியாக இது பண்ணலையோ. அவர் போன வாரம் வந்து நான் கேப்டன்ட்டாக பயங்கரமாக பண்ணுவேன்னு சொன்னார், அது எதுவுமே நடக்கலை எனக்கு, அவ்வளோதான். அவர் கொஞ்சம் பாவன்னு தோணுச்சு எனக்கு. ஆமாம், எல்லாரும் அவரை டார்ச்சர் பண்ணுறாங்க, அதனால் அவர் பாவன்னு தோணுது. பாவன்னு தோணுது அவனை, அவன் கொஞ்சம் வரலான்னு தோணுது, இல்லாத இல்லாதனால எனக்கு அவனை கஷ்டப்படுறான்னு பிடிக்கும் எனக்கு அவனை. அவர் எங்கே, அதாவது ஒரு வாரம் வந்துட்டு ஸ்மால் ஹவுஸோடு இருக்கிறாரு, ஒரு வாரம் வந்துட்டு பிக்பாஸில் இருக்கிறாரு, எங்கே இருக்கிறாரோ அங்கே அவர் தனிப்பட்ட முறையில் நல்லா விளையாடின்னு இருக்கார், அவரோட கேப்டன்சியை பாதுகாத்துக்கிறாரு. ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு. கோவப்பட்டால் பயங்கரமாக கோவப்படுறான், ஆனால் ரொம்ப கோவப்படுறான், ஆனால் அவன் கரெக்டாக தான் எனக்கு தெரிஞ்சு மேபி ஓகே. அது பார்த்து அதுதான் அது வேணுன்னே அது பண்ணுறாங்க. அதை அவர் வந்து அந்த கேப்டன்சிலேருந்து போகணுன்றதுக்காகவே அதை பண்ணுறாங்க, அது பெல் அடிக்கிறது. இது ஃபஸ்ட்லேருந்தே வச்சுக்கலாம், எல்லா கேப்டனுக்கும் வச்சுக்கலாம், எதுக்கு ரிக்ஸனுக்கு மட்டும் வச்சாங்கன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு மணி வந்தால் மணிக்கும் வைப்பாங்க, ஆல்ரெடி ரெடியாக இருக்காங்க மணிக்கு வேட்டு வைக்கிறதுக்கு. சரி தெரியல பார்ப்போம். இல்லை எல்லாரும் பேசி பேசி வச்சு நடிக்கிறாங்க, வேணேனே அவரை டார்கெட் பண்ணுறாங்க. ஆமாம் சண்டை வந்தனே. விஷ்ணு கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம், ஏன்னா இப்போ அவங்க தான் டஃப் கண்டிஷனாக வந்துட்டு இருக்கிறாங்க, ரெண்டு பேருமே சண்டை போட்டுருந்ததுனால. விஷ்ணு கொஞ்சம் வாயாடுங்கனா நல்லா இருப்பார். அவங்க பேசுறதுதான் தப்பு, ஆனால் ஒரு பொண்ணு அவர் அழுகு அதிகமாக பேசுறாரு, அது கொஞ்சம் எரிச்சலாக இருக்குது. கொஞ்சம் கம்மி பண்ணி பேசலாம், ஏன்னா பேசிக்கிறது கரெக்டு தான், அவர் ரொம்ப வாராக பேசுறாரு. ரெண்டு பேரும் கரெக்டாக தான் பேசிக்கிறாங்க, இவனும் விட்டு கொடுக்கல அவங்களும் விட்டு கொடுக்கல, சரியாக பேசிக்கிறாங்க. அர்ச்சனா அகெயின் ஸ்கோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு, சம்டைம் தோணுது அப்படி தான். ஸோ இட் டிபெண்ட்ஸ், அவங்க நல்லா தான் இருந்தாங்க, பட் ஸ்டில் இப்போ கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுறாங்க. ஓகே, அவங்களும் நான் இருக்கேன்றது ப்ரெசென்ட் பண்ணோம்ல, அந்த மாதிரி லைக் ஜோவிகா அவங்களும் நேற்று அப்படி தானே. ஸோ அப்படி தான் தோணுச்சு. அது எப்பா அது ரொம்ப மகா இதுமா, கையை இறுக்கி அந்த அவ்வளோ இறுக்கி அது எப்படி இதாகி வச்சிடலாம். விஷ்ணு ஒரு ஐயோ என்ன சொல்லவே தெரியலமா, விருதா வேண்டாத சண்டைக்கு போகக்கூடிய வந்தாம்மா. ஆமாம், அதுவும் அர்ச்சனாக ரொம்ப துன்புறுத்தார். யார் பக்கம்னா விஷ்ணு வந்து கோவத்தில் ஏதாவது ஒன்று பேசிடுவாங்க, அது மற்றவங்களுக்கு ஹார்ட் ஆகும், அவங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட்காக அவங்க திருப்பி பேசுவாங்க. ஸோ அதனால் அர்ச்சனா பேசுகிறது கரெக்டு தான். விஷ்ணு மேலே மேஜர் தப்பு இருக்குது, ஆனால் அர்ச்சனா மேலேயும் தப்பு இருக்குது. கரெக்டாக தான் இருக்கா, எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக ஆகணும்னு பார்க்குறா, தேவையில்லாத அவகிட்ட வாய் கொடுத்து வாங்கி கட்டிக்கிற மாதிரி அவங்களுக்கு தான் கெட்ட பேர். இவ என்னவோ கரெக்டாக பேசுகிற மாதிரி தான் இருக்குது, தேவையில்லாத வம்பு அது விஷ்ணு பண்ணுற மாதிரி இருக்குது. அது நியாயமாக அவர் பேசினா இருந்தார், அர்ச்சனா மேடமா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் டென்ஷன் ஆகிட்டாங்க. ஆனால் அது தப்புன்னு சொல்ல முடியாது, அப்படியே பேசினவாக்கில் அப்படியே வந்துச்சு. ஓ அவங்கள பற்றி ஒன்று சொல்கிறாங்க, இவங்கள பற்றி ஒன்று சொல்கிறாங்க, அது தேவையில்லாதுன்னு நினைக்கிறேன். அவர் எதாவது அவங்களோட கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்கள ஈஸியாக டார்கெட் பண்ணி அவங்கள மட்டும் வெறுப்பேற்றலான்னு நினைக்கிறாருன்ற மாதிரி இருக்கு. மற்றபடி ஒன்றும் இல்லை, அவங்க அதை ஃபேஸ் பண்ணி வந்துடுவாங்க. அதுதான் அது அப்படியே ஃபுல் சீசன்ஸை பார்த்துட்டு வந்துட்டு நானும் குப்பியை காமிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணாங்க, பட் அது ஒன்றும் பெருசாக இதாகலை. அது அவ்வளோ வெடிக்க வேணாம் அர்ச்சனா, அவர் எதுவும் பெருசாக ஒன்றும் பண்ணி இல்லை, அவர் ஏதோ கேட்க ட்ரை பண்ணார் அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை பெருசாக.